வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப இரும்பு சட்டியில பழக்கிறது எப்படி, என்னென்ன செய்யறது? இரும்பு சட்டியத்தான் நான் பழக்கி காட்டியிருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத சில பேர்த்துக்கு என்கிட்ட கேட்கறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன செய்யலாம், இரும்பு சட்டியை பயன்படுத்தி என்னென்ன உணவு பொருள் செய்யலாம்னு கேட்டிருக்காங்கப்பா. அது என்னன்னா, இரும்பு சட்டியில நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து அதில் இருக்க இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம சமைக்கிற உணவோடு சேர்ந்து நம்மளுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். அந்த இரும்பு சத்து தான் இந்த ஹீமோக்ளோபின் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறது. அதனால இப்போ ரத்தம் இல்லாதவங்களுக்கு கூட டாக்டர் என்ன செய்கிறாங்க, இரும்பு சத்து மாத்திரை, இரும்பு சத்து டானிக் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இரும்பு சத்து இயற்கையிலேயே நம்மளுக்கு கிடைக்குது. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப கிடைக்குது. அதனால தோசை, இரும்பு தவால தோசை செய்யலாம். அப்போ ஒவ்வொரு தோசையும் நம்ம அது சூடாகி சூடாக இருக்கும், லேஸ் அதோட பவர் ஒட்டிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்லது. அதே மாதிரி பணியாரம் செய்யலாம். அதே மாதிரி வடைச்சட்டி இருக்குல்ல, அதில் பலகாரங்கள் செய்யலாம். வறுக்கிறது எல்லாமே வறுக்கலாம். நம்ம சத்துணவுக்கு சத்து மாவுக்கு செய்கிறோம் இல்லையா, அந்த மாவுக்கு வறுக்கிறது அது வறுக்கலாம். இந்த உப்புமாலாம் அந்த வடைச்சட்டியில் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அப்புறம் அந்த நம்ம காய்கறிகள்லாம் பொரியல் பண்ணி தாளிக்கிறதுக்கு அந்த இரும்பு கடாயில் வச்சு, இரும்பு வடைச்சட்டியில் வச்சு நம்ம தாளித்தோம்னா அது டேஸ்ட்டே தனி. செஞ்சு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கறணும். ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது, ஏன்னா இரும்பு ரொம்ப ஏறிக்கணும். ஒரு அளவாகத்தே அந்த இரும்பு சத்து ஏறணும். ரொம்ப ஏறினாலும் அது இரும்பு வாடை அடிக்கும். அதனால் அந்த இரும்பு கடாய் வந்து நம்ம என்ன அதில் வாங்கணும், இரும்பு கடாய் வந்து பார்ப்பு சட்டின்னு சொல்லுவாங்க, வெயிட்டாக இருக்கும். அது தப்பி தவிர கீழே போட்டால் கூட உடஞ்சி போயிடும். கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். அதில் செஞ்சால் உப்புமா கிண்டலாம், காய்கறி தாளிக்கலாம், வறுக்கலாம். நான் இப்போ வீடியோலாம் காட்டுவேன், இந்த இரும்பு சட்டி வச்சு தான் காட்டுவேன், இரும்பு வடை சட்டி வச்சு தான் காட்டுவேன் செய்யலாம். ஆனால் அதில் வந்து நீங்கள் ரசம் வைக்க முடியாது, ஏன்னா அந்த புளிப்புக்கு வந்து ரொம்ப இரும்பு உருகி வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த துவர்ப்பான உணவுகளும் அதில் செய்யக்கூடாது. இப்போ வாழைப்பூலாம் சமைச்சோம்னா அந்த இதில் வச்சு செஞ்சோம்னா நம்மளுக்கு அதில் கொஞ்சம் கருப்பு ஏறிடும், துவர்ப்புக்கு வந்து கருப்பு எடுக்கும். தக்காளி பழம் போட்டு இந்த குழம்பு குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வைக்கக்கூடாது. தாளிக்க உப்புமா கிண்ட ஏதாவது வறுக்க, இப்போ புக்க, இப்போ புட்டு மாவு வறுக்கணும்னா கூட அதில் வறுக்கலாம். இது என்னன்னாலும் வறுக்க செய்ய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இரும்பு சத்து தன்னால் கிடைக்கும். இப்படி நம்ம இரும்பு பாத்திரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணி இரும்பு சத்தை உடம்புல ஏற்றிக்கலாம். இதுக்காக வேண்டி தனியாக போய் டாக்டர்கிட்ட போய் எனக்கு ரத்த சோகை வந்துருச்சு, இரும்பு சத்து மாத்திரை கொடுங்க, இரும்பு சத்து டானிக் கொடுங்கன்னு கேட்க வேண்டியதில்லப்பா. நமக்கு இயற்கையிலேயும் இரும்பு சத்து கிடைக்குது. அதனால் நீங்கள் இரும்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். இந்த வடைச்சட்டியெல்லாம் நீங்கள் வார்ப்பு சட்டின்னு கடையில் கேட்டு வாங்க, நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கும். அப்படி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதிலே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து நான் அந்த இரும்பு கடாய், தோசை சட்டி எல்லாமே நான் இது பண்ணி காட்டியிருக்கேன், எப்படி பழக்கிறதும் செஞ்சு காட்டியிருக்கேன். பார்த்து நீங்கள் செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இரும்பு சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க. வாழ்க வள.